ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா டென்த்தில் இருக்க புறப்பொருள் இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் இந்த டைலாக்லாம் இருக்குது அதெல்லாம் வேணால் நமக்கு தேவையான இலக்கணம் மட்டும் பார்க்கலாம் புறம் பற்றிய நெருகியில் சொல்கிறது தான் என்னது புறத்திணின்னு சொல்கிறாங்க புறத்திணி எத்தனை வகையாக சொல்கிறாங்க அப்படின்னா பனிரெண்டு வகையாக சொல்கிறாங்க வெற்றி முதல் பனிரெண்டு வெற்றினால் என்ன அப்படின்னா ஆனேறிய கவர்தல் ஒரு ஊரில் ஆனிறைனா ஆடு மாடு இருக்கும் அந்த ஆடு மாடை போய் திருடிட்டு வர்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வெற்றி அந்த மாதிரி ஆணிரையை கவர்றதுக்கு போகும்போது என்ன பூ சூடிகிட்டு போவாங்க அப்படின்னா வெற்றி பூ சூடிட்டு போவாங்களாம் இது ஒரு அழகு செடியாக வீட்டு தோட்டத்தில் என்ன சொல்லுவோம் இட்லி பூ சொல்லுவோம் இல்லையா இதுதான் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க வெற்றி பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கரந்தை திணி இப்போது ஒரு ஊர்லேருந்து நான் ஆட திருடிட்டு வந்துட்டேன் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த அப்படியே விட்டுருவாங்களா சும்மாவே விட மாட்டாங்க இல்லையா திருடிட்டு வந்த கவர்ந்துட்டு வந்த அந்த ஆணிரைகளை மீட்கிறதுக்கு அவங்க வருவாங்க இல்லையா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கரந்தைன்னு சொல்கிறாங்க மீட்டுட்டு போகிறதுக்காக வரவங்க எந்த பூவை சூடி வருவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கரந்தை பூவை சூடி வருவாங்களாம் அடுத்தது வஞ்சித்திணை பகை மன்னனுடைய நாட்டை கைப்பற்றி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க மண்ணாசைன்னு சொல்கிறாங்க மண்ணாசை காரணமாக பகை நாட்டை கைப்பற்ற கருதி பகை நாட்டை கைப்பற்றணும் அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வஞ்சி பூவை சூடிக்கிட்டு போகிறாங்களாம் வஞ்சி பூ எப்படி இருக்குது பல மெல்லிய பூ விதழ்களில் வெள்ளிய பஞ்சி போன்ற நுண்மயிர் அடைந்துள்ளது அப்படின்றாங்க இது பார்க்கும்போது தாய்லா நல்லா இருக்கு இல்லையா தாய்ல அதனுடைய பூ மாதிரி இருக்குது அடுத்து திணை நாட்டை கைப்படுறதுக்காக எதிரி மன்னன் வரான் இல்லையா அவனை எதிர்த்து போரிடுறது தான் என்னது காஞ்சி இப்போ என்ன பூ சூடியிருப்பாங்க அப்படின்னா காஞ்சி பூ சூடியிருப்பாங்க அந்த பூ எப்படி இருக்குது கொத்து கொத்தா பூக்கும் நீல நிற மலர்களை கொண்டதாக இருக்குது இது அந்த அளவுக்கு கிளியராக தெரியல அடுத்து நொச்சி திணை ஒரு நாட்டை காக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அங்கங்கே கோட்டைகள் கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா கோட்டையை தாண்டி தான் அவங்க நாட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் நாட்டினுடைய அரணே என்ன கோட்டைன்னு தான் சொல்லுவாங்க அந்த கோட்டையை காக்கிறதுக்காக அரசன் என்ன பண்ணுவார் அந்த கோட்டைக்குள்ளே இருந்தே மாற்றரசன் கூட சண்டை போடுவாங்க அதுதான் என்ன அப்படின்னா நொச்சி திணை அந்த மாதிரி சண்டை போடும்போது நொச்சி பூவை அணிஞ்சிக்கிட்டு தான் சண்டை போடுவாங்க இதை என்னன்னு சொல்கிறாங்க நொச்சி திணைன்னு சொல்கிறாங்க மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீள நிற பூக்கள் கொண்டது மணி நோச்சி கருநோச்சி மலை நொச்சி வெண்ணொச்சி அப்படின்னு சொல்லிட்டு பல வகையாக சொல்கிறாங்க அடுத்தது ஒழுங்கை திணை மாற்று அரசன் கோட்டைக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோட்டைக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க சண்டை போடுறது தான் நொச்சி அந்த கோட்டையை கைப்பற்றுறதுக்காக போரிடுறது தான் என்னது உழுங்கி கோட்டையை கைப்பற்றுறதுக்காக போரிடுறது தான் என்னது உழுங்கி திணை அந்த மாதிரி போரிடும்போது உழுங்கி பூவை சூடி போரிடுவாங்க அந்த பூ எப்படி இருக்குது அப்படின்னா வேலியில் இது முடக்கத்தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த பூ தான் வந்து உழுங்கி திணைக்கான பூன்னு சொல்கிறாங்க அடுத்தது தும்பை திணை ரெண்டு மன்னர் இருக்காங்க அந்த ரெண்டு மன்னர்களில் யார் வலிமை மிக்கவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலைநாட்டுறதுக்கு தான் போர் புரிகிறாங்க அந்த மாதிரி போர் புரியும் போது என்ன பண்ணுவாங்க இரு நாட்டு மன்னர்களுமே தும்பை பூவை தான் சூடிகிட்டு போர் புரிவாங்க தும்பைப்பூ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லார் வீட்டு பக்கத்துலேயுமே இருக்கும் வெள்ளை கலரில் சின்னதாக அடுத்தது வாகை திணை போரில் யார் வெற்றி பெறுறாங்களோ அந்த மன்னன் தான் வாகைப்பூ இருப்பாங்க இது மங்கே வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தா மலர் இது நம்ம பைபாஸில் அந்த மாதிரி போகும்போது நிறைய கலர் கலராக பூத்துருக்கும் இது நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது பாடான் திணை பாடுவதற்கு தகுதியுடைய வீரம் மிக்க ஒரு மன்னனோ யாரோ ஒருத்தவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடையவங்களை அவங்களுடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை இதெல்லாம் வச்சு பாடு பொருளாக வச்சு பாடுறாங்க அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க பாடான் திணை அப்படி சொல்கிறாங்க பாடான் திணையை எப்படி பிரிக்கலான்னா பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை அப்படின்னு பிரிக்கிறாங்க பாடான் திணை அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அடுத்து பொதுவியல் திணை பொதுவியல் திணைனா என்ன அப்படின்னா வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் வெற்றியிலேருந்து பாடான் வரைக்கும் பொதுவாக என்னென்ன சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பொதுவியல்ல சொல்வாங்க அது மட்டும் இல்லாம வெற்றி முதல் பாடான் வரைக்கும் என்னென்ன சொல்லலையோ அதையுமே இதில் எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க பொதுவியல் தேனியில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அடுத்தது கை கிளை கை கிளை அப்படின்னா காமம் ரெண்டு ஆண் பெண் இருவர் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க மட்டும் விரும்புறது தலை காமம் பெருந்தினை அடுத்தது பெருந்தினை பொருந்தா காமம் வயது வித்தியாசம் இருக்கும் ஒன்று பெண்ணுக்கு வயது அதிகமாக இருக்கும் இல்லை ஆணுக்கு அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ